if I lay down and I play dead and I stay dead, maybe you'll get sick of being the monster out of my head, under my bed. Think you're something out of my nightmares. See me right there. But if I lay down. Hello. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்த மேபிலக்கா வந்துட்டு ஊருக்கு கிளம்புறா. ஸோ அவளை கொண்டு நாங்கள் விடி ஸ்டேஷனில் விடுறோம். ஸோ அதை தான் நான் வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு காட்ட போகிறேன். நாங்கள் வந்துட்டு கோரேகாவ்லேருந்து விடிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 hour ஆகும். ஸோ ரெண்டு ஆப்ஷன் உண்டு நம்மளுக்கு ட்ரெயினில் போகிறதுக்கு, ஏசி நான் ஏசி. ஏசி வந்து டைமிங் வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்காது, ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். நான் ஏசி வந்துட்டு நம்மளுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதே மாதிரி ப்ரைஸும் இது வந்து 300 rupees அப் அண்ட் டவுன், அது வந்து 20 rupees நம்ம போயிட்டு வந்துடலாம். ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறிட்டோம், நாங்கள் ட்ராவல் பண்ணுற இதை போகிற வழியை நான் காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம இனி அடுத்த ஸ்டேஷனில் இறங்க வேண்டியதான். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ட்ராவல் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி, நான் வந்து யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி ட்ராவல் இதை ரொம்ப ரசித்து பார்ப்பேன். ஏன்னா நம்ம வந்துட்டு சில ஏரியாவுக்கு போக முடியாது, அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கனால தான் நான் அந்த கிளிப்பை வந்து எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு இறங்கிட்டோம் ட்ரெயினில், வந்து வீட்டில் இறங்கினோம். நாங்கள் வந்து கரெக்டாக 5:30 ட்ரெயின், கோரேகாவிலேருந்து 5:30 ட்ரெயின் பிடிச்சோம். இங்கே வந்துட்டு 6:30 வந்து இறங்கிட்டோம். 8:30 தான் நம்மளுக்கு வந்துட்டு ட்ரெயின், மும்பை டு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் 8:30 தான். பட் ஸ்டில் ஓகே, கொஞ்சம் ப்ரையராக வர்றது நல்லது தான், ஏன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஏன்னா தீபாவளி வரேன், நம்ம கிட்ஸை வர வச்சுருக்கனால கொஞ்சம் சீக்கிரம் வந்தாலே நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள், லக்கேஜ் அங்கேருந்து நம்ம வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வர்றதே பெஸ்ட்டு தான், ஏன்னா அவ்வளோ எப்போ இது தீபாவளி சீசன்னு சொல்ல முடியாது, எப்போவுமே நம்மளுக்கு விடி ஸ்டேஷன் கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து இங்கே வந்து நம்ம இருந்துக்கலாம். இப்போ அதுக்கும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் வச்சுருக்காங்க, என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு ரூம் வச்சுருக்காங்க, 1 hour இவ்வளவு ஏசி நான் ஏசி ரூம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பர் டே ஸ்டே பண்ணுறதுக்கும் அவங்க வச்சுருக்காங்க. நாங்கள் ஒரு டைம் இப்படி தான் ட்ராவல் பண்ணும் போது எங்களுக்கு ட்ரெயின் டிலே ஆயிடுச்சு,
அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 hours டிலே ஆயிடுச்சு. மை காட், ரொம்ப கஷ்டம், என்ன செய்யன்னு தெரில. அப்போ தான் எங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடச்சிது. என்னென்னா அப்போ வந்து ரினோவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நம்மளுக்கு வந்து ரூம் கிடைக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் டிக்கெட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த வெயிட்டிங் ஹால் உண்டு, நீங்கள் டிக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. 1 hour ஏசி ஹால் தான் என்ன இருக்கலாம், இது வந்து ரூம், பக்கத்தில் வந்துட்டு அந்த வெயிட்டிங் ஹால் இருக்குது. ஆனால் நீங்கள் டிக்கெட் கொடுக்கணும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 10 rupees பே பண்ணணும் 1 hour. இன்னும் 1 hour ஸ்டே பண்ணுறீங்கன்னா அடுத்த 10 rupees பே பண்ணணும். ஆனால் ஏசி தான், நீட்டாக இருக்கும், உங்கள் லக்கேஜ் எல்லாம் உள்ளே வச்சுக்கலாம், வாஷ்ரூம் எல்லாமே உள்ளே இருக்கும். அப்போ எவ்வளோ கம்ஃபர்டபுள், 10 rupees. ஆனால் நாங்கள் கிட்ஸ் வச்சுருந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரூம் ரெனோவேட் பண்ணிட்டு தாங்க, இல்லைன்னா நாங்கள் ரூம் தான் சூஸ் பண்ணிப்போம். ரூமும் அப்படி தான், 1 hour 4 hours அப்படி இருக்குது, பர் டேக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு டிலே ஆயிடுனா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோ. எங்களுக்கே அன்னைக்கு தான் தெரிஞ்சது, ஓஹோ இப்படி வெயிட்டிங் ஹால், அதுவும் ஏசி வெயிட்டிங் ஹால்லாம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு போர்ட்டர் வச்சு தான் நாங்கள் லக்கேஜ் கொண்டு வந்தோம், ஏன்னா நிறைய லேடிஸ், அதனால் நாங்கள் அப்படி தான் வந்தோம். அதுக்கப்புறம் ட்ரெயினும் கரெக்டாக வந்துச்சு, மும்பை எக்ஸ்பிரஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் இறங்கினதுக்கப்புறம் இதுதான் ரிட்டன் திருப்பி வந்துட்டு மும்பையிலேருந்து நாகர்கோயிலுக்கு போகும். அவங்க அதுக்கு பேசஞ்சர்ஸ்லாம் இறக்கிட்டு அவங்க வந்துட்டு ஃபுல்லாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் நம்மளே ஏற்றுவாங்க. ஸோ அதுக்கு முன்னக்கூட்டியே ட்ரெயின் வந்துருந்துச்சு. ஸோ எங்களுக்கும் நல்லா இருந்துச்சு, எனக்கும் வீடியோ எடுக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அவங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு நான் வந்து காட்டுறேன் உங்ககிட்ட. ஸோ பேசஞ்சர்லாம் இறங்கினதுக்கப்புறம் இப்படி தான் ஃபஸ்ட்டு நல்லா வந்துட்டு ப்ரூம் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா வாட்டர் சர்வீஸ் பண்ணாங்க. முந்தி இப்படி பண்ணுவாங்களான்னு என்னென்னு தெரியல, ஒருவேளை நாங்கள் லேட்டாக போகிறதுனால நான் பார்க்கலையேன்னு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க க்ளீன் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் வேறு ஏதோ கெமிக்கல் போட்டு க்ளீன் பண்ணுறாங்களோன்னு பார்த்தேன், ப்ளெயின் வாட்டராக தான் இருந்துச்சு. நல்லா அந்த ஸ்பீடு வந்து நல்லா இருந்ததுனால நல்லாவே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லா நிறையா பாக்ஸஸ் இருக்குல்ல, எல்லா பாக்ஸஸ்க்குமே மீன்ஸ் அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க, 5 boxes இத்தனை பேர்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்துட்டு வெட் டிஷ்யூ வச்சு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெட் டிஷ்யூ வச்சு நல்லா ஒருக்கா நம்ம ஒருக்கா ஃபுல் சீட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு உட்கார்றது இன்னும் பெஸ்ட், இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர் ஹைஜீனிக்காக இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு. ஏன்னா அவங்க ஜஸ்ட்டு அதை தூத்து தான் விடுறாங்க, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைஜீனாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து அதை வேணாலும் ட்ரை பண்ணலாம். நான் அப்படி தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அவங்கள மெல்லாம் அனுப்பிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். பாய் பாய் குட்டீஸ்க்கு சொன்னோம், அவனும் அழகாக ஒரு ட்வின் அழகாக பாய் பாய் சொன்னான். ஸோ நாங்கள் அப்படியே சொல்லிவிட்டு எனக்கு கிஸ் கொடுக்க தான் அவன் வந்தான். ஸோ க்யூட்டாக கிஸ் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு கிளம்பினோம். மெல்ல நான், டேசி அக்கா, அப்புறம் லினி, 3 பேரும் கிளம்பியாச்சு. இவங்களை வந்துட்டு வழி அனுப்பிட்டு, ஏன்னா இவங்களுக்கு இன்னும் நேரம் இருக்குது, ஏன்னா 8:30 தானே ட்ரெயின் மூவ் ஆகும், பட் எங்களுக்கு லோக்கல் ட்ரெயின் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ லோக்கல் ட்ரெயினுக்கு பார்க்கும்போதும் அப்படி தான், அங்கே போகும்போதும் பயங்கர கூட்டம் தான். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள்.
ஸோ ஃபைனலாக கொரேகா வந்து இறங்கியாச்சு. ஒரே பசி. அதனால் இது வந்து நாங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஃபுட் ட்ரக் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். மொமோஸ் வாங்கினோம். 5 மொமோஸ் வந்து 50 ரூபீஸ் சொன்னாங்க. இதே இது நம்ம மாலில் 6 மொமோஸ் 220 ரூபீஸ், 180 சொல்லுவோம். ஆனால் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. 5.50 ரூபா. அதில் மயோனைஸும் தந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டொமேட்டோ சட்னியாக நல்லா ஸ்பைஸியாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுலேயே உட்காந்து நானும் அக்காவும் ஆளுக்கு ஒரு பிளேட் சாப்பிட்டுட்டு அப்படி மெல்ல வீட்டை பார்க்க கிளம்பினோம். ஸோ இவ்வளோந்தாங்க இன்றைக்கி வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர்.